இத்தனை ஆண்டுகளாக பாடிக்கிட்டு இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்த அது எப்படி கரெக்டாக அந்த ஒரு வரியை மட்டும் விட்டுட்டு பாடுவீங்க? திராவிடர் திருநாடு அப்படின்ற வார்த்தையை நீங்கள் விட்டுட்டீங்க, விட்டுட்டு பாடுறீங்களே, தேசிய கீதத்தில் அது மாதிரி விட்டுட்டு பாடுங்களேன், திராவிட உத்கல வங்கா, அப்போ அந்த இடத்துல திராவிட விட்டுட்டு பாடுங்களேன், அப்போ தேசிய கீதத்தை தப்பாக பாடுவீங்களா? உங்களுக்கு திராவிடம்லாம் பிடிக்காது அப்படின்றதுக்காக தேசிய கீதத்தை தப்பாக பாடிடுவீங்களா? நீங்கள் கலைஞர் ஆட்சியின் காலத்தில் தமிழ் தாய்க்குன்னு உள்ள வாழ்த்துனே ஒன்றை உருவாக்கி அதை அஃபீஷியலாக அறிவித்த பிறகு வேணும்னே எப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணணுமோ அப்போல்லாம் தமிழ்தாய் வாழ்த்தில் தான் இவங்க கை வைக்கிறாங்க. ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் தானே நேர் எதிரான போர் நடக்குது. திராவிடம் என்ன சொல்லுது? எல்லோரும் சமம்னு சொல்லுது. எல்லோரும் சமம் இல்லைன்னு ஆரியம் சொல்லுது. அப்போ அதனால நீ வந்து என்ன பண்ணுற, திராவிடம்ன்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணுற. நீ திராவிடம்ன்ற வார்த்தையை தவிர்க்கிறது எதுக்காக? அது சமத்துவம் பேசுது அப்படிங்கிறதுக்காக. அப்போ நான் பதிலுக்கு உன்னை ஆரிய, நீ ஆரியத்தின் கைக்கூலியாக இருக்கிறாய் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் பாஷையை வந்து தெய்வ பாஷையை தெய்வங்கள் மட்டுமே பேசிக்கிற வார்த்தை அப்படின்னு பாஷைன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் மொழியை வந்து எங்கள் அம்மானு சொல்கிறதுல என்ன தப்பு உங்களுக்கு? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேர்களுக்கு வணக்கம். நான் மதுநேரி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். 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 ஆரிய கவர்னரே அப்படின்னு கவர்னரை பார்த்து ஒரு முதலமைச்சர் வந்து பதிவு போடுறார், திராவிட நல் திருநாடே அப்படின்னு. அந்த ஒரு பாடல் வரி மிஸ் ஆயிருக்குது, அதுவும் கவர்னர் பாடலை மற்றவங்க தான் பாடுறாங்க. அது டிடி தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இன்னைக்கு வந்து ரெண்டு நாளாக அதை பற்றி விவாதிக்கிற அளவுக்கு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவசியமான விஷயமா? சாதாரண இது கடந்து போக வேண்டிய விஷயம் தானே. நீங்கள் சொல்றது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. கடந்து போகிற விஷயமா அப்படின்னு கேட்கும்போது எளிமையாக தான் தெரியும். முதல்ல அந்த ஃபங்க்ஷன் எங்கே நடந்தது? டிடின்னு நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க. டிடி இல்லை, அதுக்கு பேர் தூர்தர்ஷன். அது பேரே ஹிந்தி பேர் தான், சரியா? நம்பர் டூ, என்ன ஃபங்க்ஷன்? ஹிந்தி மொழிக்காக ஹிந்தி மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை அறிவித்து அதுக்காக ஒரு விழா நடத்தியிருக்காங்க. அந்த விழாவில் இத்தனை ஆண்டுகளாக பாடிக்கிட்டு இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்த அது எப்படி கரெக்டாக அந்த ஒரு வரியை மட்டும் விட்டுட்டு பாடுவீங்க? திராவிட நல் திருநாடு. கவர்னர் மனசு புண்படுமோ அப்படின்னு அவங்களே நினைச்சிருந்துருக்காங்க. அவங்க ஏன் நினைக்கிறாங்க? கவர்னர் சொல்லி தான் அங்கே நடந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய சந்தேகம் என்னன்னா, நேத்துலேருந்து ஈஷாவை பற்றி பத்திக்கிட்டு எரியுது தமிழ்நாடே. ஈஷாவில் இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, தனி சுடுகாடெலாம் வச்சுருக்காங்க, சுடுகாடெலாம் வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ எப்படா வந்தீங்க அப்படின்னு சொல்லி உள்ள போதைப் பொருட்கள் இருக்காங்கிற ரேஞ்சுக்கு இப்போ பெரிய டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கவர்னர் தெளிவாக முடிவு செய்து எந்த இடத்துல நம்ம கை வச்சா அந்த இஷ்யூவை விட்டு டைவெர்ட் ஆகி எல்லோரும் இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த இடத்துல கை வைக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒன்று உருவாக்கின பிறகு, அண்ணா வந்த பிறகு, கலைஞர் வந்த பிறகு, கலைஞர் ஆட்சியின் காலத்தில் இதை ஒரு தமிழ்தாய்க்குன்னு உள்ள வாழ்த்துன்னே ஒன்று உருவாக்கி அதை அஃபீஷியலாக அறிவித்த பிறகு வேணும்னே எப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணணுமோ அப்போல்லாம் தமிழ்தாய் வாழ்த்தில் தான் இவங்க கை வைக்கிறாங்க. இல்லை, திராவிட திருநாடு அப்படின்ற வார்த்தையை நீங்கள் விட்டுட்டு விட்டுட்டு பாடுறீங்களே, தேசிய கீதத்தில் அது மாதிரி விட்டுட்டு பாடுங்களேன், திராவிட உத்கல வங்கா, அப்போ அந்த இடத்துல திராவிட விட்டுட்டு பாடுங்களேன், அப்போ தேசிய கீதத்தை தப்பாக பாடுவீங்களா? உங்களுக்கு திராவிடம்லாம் பிடிக்காது அப்படின்றதுக்காக தேசிய கீதத்தை தப்பாக பாடிடுவீங்களா? நீங்கள் அடுத்த கேள்வி அதுதானே, தமிழ்தாய் வாழ்த்தில் விட்டுட்டு பாடிட்டீங்க, அப்போ அது தமிழுக்கு ஏற்பட்ட அவமானமாக நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? தேசிய கீதத்தில் திராவிட அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் பாடினீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இந்தியாவை அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லுவாங்க. இதை கண்டிக்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை, ஆனால் அதை கவர்னரை பொறுப்பாக்கி அவரை விமர்சனம் பண்ணுறீங்க. இப்போ டிடி தொலைக்காட்சி, தூதர்சன், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கவர்னர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களே. கவர்னர்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கறதுன்றதுல கவர்னரே சொல்லி செஞ்ச வேலை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கவர்னரே செஞ்சு சொல்லி செஞ்சுட்டு கவர்னரே மன்னிப்பு கேட்டாரு, கவர்னர்கிட்டே வந்து அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, அதனால தப்பு கவர்னர் இது இல்லை அப்படின்னு திசை திருப்பும் வேலையாகத்தான் இதை பண்ணுறாங்க. ஏற்கனவே கவர்னரை மாற்ற போகிறாங்க,
அது ஆல்ரெடியாக அறிவிப்பு வந்தாச்சு, ஒரு மூணு ஸ்டேட்டுக்கோ நான் அஞ்சு ஸ்டேட்டுக்கோ வந்து கவர்னரை மாற்ற போகிறாங்க, எல்லா அஞ்சு வருஷம் முடிஞ்ச எல்லாரையும் மாற்ற போகிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிப்பு வந்தாச்சு. இந்த கவர்னர் என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ வந்த நாள்லேருந்தே கவர்னரால் ஒரே பிரச்சனை தான், சரியா? ஏற்கனவே ஒருத்தன் வந்து லூஸ் மாதிரி ஒருத்தரவை கேட்டான், கவர்னர் வந்து உங்களுக்கு மந்திரி பதவியை ஏற்கும்போது பதவி ஏற்று வைக்கிறாரே, இப்படி தான் ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டான் ஃபேஸ்புக்கில். கவர்னர் வந்து பதவியேற்பு விழாவை நடத்த முடியும்னா அந்த பதவியை விட்டு அவருக்கு தூக்க அதிகாரம் இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். நான் அதுக்கு பதிலுக்கு தான் கேட்டேன், உங்களுக்கு கல்யாணத்தை ஐயர் தான் பண்ணி வைப்பாரு, அதனால உங்களுக்கு டைவர்ஸும் ஐயரே பண்ணி வச்சுருவாரா அப்படின்னு தான் கேட்டோம். நம்ம எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ, அது குழந்தைகள் திருமணம் நடக்குதுன்னு சிதம்பரத்தை பற்றி பேசும்போதும் சரி, இப்போது ரீசெண்டாக ஜக்கி வர வாசியை வர இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கவர்னர் வந்து முக்கிய பிரச்சனையை திசை திருப்ப அந்த நேரத்தில் எது முக்கியமாக ஓடிட்டுருக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து திசையை திருப்பி வேறு பக்கம் மக்களோட கவனத்தை கொண்டு போகும் விதமாக இந்த தமிழ் திராவிடம் போன்ற வார்த்தைகள்லையே வச்சு விளையாடுறது தான் அவரோட வேலையாக இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பார்த்தோம், காஞ்சி அந்த சங்கரன் வந்து இதே மாதிரி தான், நான் உட்கார்ந்து தியானம் பண்ணேன் அப்படின்னு, இதெல்லாம் என்னையா பேச்சு, ஜனகணமனை போடும்போது தியானம் பண்ணுவியா, இதுவும் ஒரு வாழ்த்து பாடல்னா அதுவும் ஒரு வாழ்த்து பாடல் தான், தேசிய கீதம் மாதிரி, இது தமிழ் கீதம், இது இதுவே முழுமையான பாடல் கிடையாது, அதுவே கட் பண்ணி போட்டாங்க. அது வந்து அது கலைஞரோட பெருந்தன்மைங்க, அது கலைஞரோட பெருந்தன்மை. உன் உதிரத்தே உதித்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் போல் இல்லாமல் மொத்தமாக வழக்கொழிந்த ஆரியம் போல் இல்லாத உன் சீரழமை திறம் வியந்து வாழ்த்துதமேன்னு வரும். அப்போ நம்ம மொழியை பாராட்டும் போது ஆரியத்தை திட்டி, அதாவது சமஸ்கிருதத்தை திட்டி நம்ம ஏன் பாடணும்? நான் வந்து எங்கள் அப்பா நல்லவர் அப்படின்னு பாடிட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி அயோக்கியம்லாம் கிடையாது அப்படின்னு நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோடு கலைஞர் வந்து அந்த வரிகளை எடிட் பண்ணார். அதுக்கு பேர் பெருந்தன்மை. இதை விட காமெடி என்ன தெரியுங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அப்படிலாம் இல்லை, நாங்கள் ஃபுல் பாட்டையும் பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரியத்தை திட்டியே பாட்டு பாடினாங்க. துக்ளக் காண்டு விழா, துக்ளக் காண்டு விழாவா? அப்போ இவங்களோட பைத்தியகாரத்தினா எவ்வளோ பாருங்களேன். கலைஞர் வந்து பெருந்தன்மையோடு சமஸ்கிருதம் போல் வழக்கொழிஞ்சு போகாத உன் சீரிழமை திறம் வியந்து வாழ்த்துதமே அப்படின்னு இருக்குன்றப்ப அந்த சமஸ்கிருதம் போல் வழக்கொழிந்த அவ வழக்கொழியாத அப்படின்ற வார்த்தை வேண்டான்னு அவர் அதை நீக்கிறாரு. அப்படி நீக்கும்போது இல்லை இல்லை நாங்கள் அதை சேர்த்து தான் பாடுவோம், நீ எங்களை அயோக்கியன்னு தான் சொல்லணும், எங்கள் மொழி செத்த மொழி தான் அது, நாங்கள் அதை நாங்களும் சேர்த்தே பாடுவோம் அப்படின்னு பாடுற அளவுக்கு முட்டாள்கள் தான் அவர்கள். இல்லை மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளையே அவர் திராவிட நல திருநாடுன்னு சொல்லல, தமிழ் நல திருநாடு இப்படி ஒரு புது உருட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ பிஜேபிக்காரங்களாம் அதை ட்ரெண்ட் பண்ணி ஆமாம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. அவர் பாடினது திராவிட நல திருநாடு தான். இன்னும் சொல்ல போனால் விவேகானந்தர் வந்து கன்னியாகுமரியில் வந்து பேச வந்தபோது, கன்னியாகுமரியிலையா இல்லை கேரளாலையான்னு நினைக்கிறேன், பேசும்போது இந்துக்களாக நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த கூட்டத்தில் எந்திரிச்சு குரல் கொடுத்தவர் மனோன்மணிய சுந்தரனார், நாங்கள் இந்துக்கள் இல்லை நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு அங்கேயே பேசினவர். இல்லைப்பா, மனோன்மணிய சுந்தரமில்லையே ஒரு நீதிபதியாக இருந்தார்னு சொல்கிறாங்க, மொழிபெயர்ப்பு நூல் தான் அது, மொழிபெயர்ப்பு நூலில் தமிழ் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி வச்சு பாடுறாரு, அது ஒரு மொழி தானே, அதை தெய்வமாக வச்சு பாடணும் அப்படின்றது. ஏங்க நீங்கள் உங்கள் மொழியை தெய்வ பாஷைன்னே சொல்லும்போது அது எங்கள் அம்மான்னு நாங்கள் தானே சொல்கிறோம், தெய்வம்னு நாங்கள் சொல்லலை அம்மான்னு தான் சொல்கிறோம், இது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறோம், எங்கள் அம்மா தெய்வத்துக்கு சமம்னு சொல்கிறோம், தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு நம்மகிட்ட தான் பழமொழியே இருக்க. நீங்கள் உங்கள் பாஷையே வந்து தெய்வ பாஷையே தெய்வங்கள் மட்டுமே பேசிக்கிற வார்த்தை அப்படின்னு பாஷைன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் மொழியை வந்து எங்கள் அம்மான்னு சொல்கிறதுல என்ன தப்பு உங்களுக்கு, அதில் எங்கே உங்களுக்கு வலிக்குது? நீங்கள் உங்கள் மொழியை வந்து உங்கள் அம்மானெலாம் சொல்லலை, கடவுள்கள் மட்டும் பேசிப்பாங்க அந்த வார்த்தையை, அந்த மொழி வந்து சம பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அப்போ பார்ப்பனர்களும் தெய்வங்களும் ஒன்று அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் அப்படிலாம் சொல்லலை, நாங்கள் எல்லாரும் பேசுவோம், இந்த மொழி வந்து எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். கட்சியின் ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து பேசலாம், அவங்களது ஒரு வழக்கறிஞர் வந்து பேசலாம், அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசலாம், முதலமைச்சரே நேரடியாக பேசுறது அப்படின் போது அது பெரிய இஷ்யூவாக மாறுது இல்லை. அப்போ முதலமைச்சருக்கு அது தாய்மொழி இல்லையா, எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தாய்மொழியா? நாம் நம்மக்கிட்ட இருக்கிற யூடியூப்பில் நம்ம பேசுகிறோம், அவர் அவரோட ட்விட்டரில் பேசுகிறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது? முதலமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நாம் வந்து மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கிறோம், மலையாள நாடு, கன்னட நாடு,
ஆந்திர நாடு தெலுங்கு நாடு அப்படின்லாம் பேர் இல்லை. நாம் மட்டும்தான் வச்சுருக்கிறோம், நாம் மட்டும்தான் மொழியை உயர்வாக கருதுகிறோம். அப்படி இருக்கும்போது நாம் தான் இதை பற்றி பேசணும், முதலமைச்சர் தான் பேசணும். நம்ம வீட்டுக்கு ஒரு அசிங்கம் வருது அப்படின்னா நம்ம அப்பா தான் ஃபஸ்ட்டு பேசணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க பேசுறதெல்லாம். இப்போ உதயநிதி அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறாரோ, கொஞ்சம் அவர் வந்து இந்த உங்கள் சித்தாந்தங்களை நீ மக்கள்கிட்ட தமிழக மக்கள்கிட்ட வந்து பேசி பாருங்க, செருப்பால் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பிஜேபி தலைவர்களுக்கெல்லாம் வருத்தம், அவங்க சொல்கிறாங்களே இப்படி பேசலாமான்னு கேட்குறாங்களே. நீங்கள் பேசி பாருங்கன்னு தானே சொல்கிறாரு, அவர் செருப்பால் அடிப்பாங்கன்னு சொல்கிறாரு, ரிசல்ட்டையும் சேர்த்து சொல்லிட்டாரு அவர். இதில் என்ன தப்பு இருக்குது? எச் ராஜா அன்றைக்கே அவர் ஒரு தீர்க்க தரிசி, அன்றைக்கே அவர் சொன்னார் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னு. ஆனால் அவருக்கு தெரியல உதயநிதி இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெலோ இன் தமிழ்நாடு அப்படின்னு. ஸ்டாலின் கூட இல்லை, இன் தமிழ்நாடு இட் செல்ஃப் அப்படின்னே சொல்லலாம். அவர் இறங்கி இறங்கி பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாருங்க எல்லா இடத்துலையும். அவர் செய்கிற வேலைகளை பார்த்து தான் எல்லாரும் பயந்து அலறாங்க. அவர் இப்படி வேலை செய்வார்னு யாருமே எதிர்பார்க்கல. அவர் என்னென்ன எல்லாரும் என்ன நினச்சாங்க, சசிகலா மாதிரி ஒரு அலங்கார பொம்மை மாதிரி வந்துட்டு போவார், துணை முதல்வர் பதவி கிடச்சோடனே அவர் பற்றி சைரன் வச்ச கார் வச்சிருக்கேன்ட்டு போவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் களத்தில் இறங்கி இறங்கி அடிக்கிறாரு எல்லா இடத்துலையும், அது கொள்கை ரீதியாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் விடாமல் இறங்கி அடிக்கிறாரு. வெள்ளம் விடிய விடிய ராத்திரி 2 மணி 3 மணி வரை உள்ளே உட்காந்துருக்கிறாரு, இறங்கி ரோடுக்கு போகிறாரு, எல்லா இடத்தையும் மக்களை சந்திக்கிறாரு, தண்ணி எங்கே நிற்குதுன்னு பார்க்குறாரு, எல்லா வேலையும் செய்கிறாரு. ஸ்டாலின் ராத்திரி 3 மணிக்கு ஃபோன் பண்ணி எம்எல்ஏ மந்திரியெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க, வீட்டில் இருக்கேன், வீட்டில் இருக்கியா, வீட்டில் இருந்து என்ன பண்ணுற, தொகுதிக்கு போயிடுறேன். இல்லைங்கய்யா டீ குடிக்க தான் வந்தேன், டீ குடிக்கணும்னா அங்கேயே குடிக்க வேண்டியதுன்னு. அங்கே கடை எதுவும் இல்லைங்கய்யா, மழை பெய்யுது, கடை இல்லாதான் டீ குடிக்கலனாலும் பரவாயில்ல, போய் வேலையை பாருங்கள் போங்க அப்படின்னு அவர் விரட்டிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு வேலை செய்யும் ஒரு அரசாங்கத்தை மக்கள் பார்த்து 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகி போச்சு. அப்போ ஒருத்தர் வேலை செஞ்சாலே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யும்போது வேலை மட்டும் இல்லாமல் கொள்கையில் முக்கியமாக நிற்கிறாங்க, அதுதான் பெரிய விஷயம். கலைஞருக்கு நாணயம் வெளியீடு, பிஜேபியுடைய தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, கவர்னர் வந்து டீ குடிக்க கூப்பிட்டாரு, கூட்டணி கட்சிகள்லாம் போல, ஆனால் முதலமைச்சர் போனார், போய் கலந்துக்கிட்டு டீலாம் சாப்பிட்டு வந்தார். இப்போது கவர்னரோட நல்லுறவு இருக்குது, பிஜேபியோட நல்லுறவு இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்ற போது இப்போ இதை அவங்க புரிஞ்சிக்க முடியல. தப்பு தப்பாக நம்ம பேசக்கூடாதுங்க. பாஜகவின் தலைமையில் கலைஞருக்கு காயின் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது என்ன சொல்லணும், ஒன்றிய அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட காயின், அது தமிழ்நாடில் தமிழ்நாடு அரசின் முன்பாக வெளியிடப்பட்டதுன்னு தான் சொல்லணும். திமுகவா அந்த காயினை அடிச்சடிச்சாங்க, சரி அவங்க தான் அடிச்சடிச்சாங்க, ரிசர்வ் பேங்க் தான் அடிச்சது, ஆனால் பிஜேபி அரசோட இணக்கமாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்தது. இப்படி இல்லைங்க, இப்போ ஒரு ஏடிஎம்கேக்காரர் இருக்காரு, அவர் அதுக்காக வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு, அதனால டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிற வரை நான் தமிழ்நாட்டில் குடியிருக்க மாட்டேன்ட்டு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவாரா? அரசாங்கம் பாஜகவின் அரசாங்கம் அவ்வளோதான், அதுக்காக வந்து பாஜக கூட திமுக கூட்டணி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா என்ன? ஒன்றிய அரசாங்கத்தால் மட்டும்தான் காயின் வெளியிட முடியும், ரிசர்வ் பேங்க் தான் காயின் வெளியிட முடியும். அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் மந்திரிகளையும் தான் கூப்பிட்டு விழா நடத்த முடியும். அப்படி இல்லாமல் அதுக்காக அந்த விழா நடத்தாமல் இருக்க முடியுமா? நாளைக்கே ஒரு மாமாவையோ ஒரு ஒன்று விட்ட அண்ணனையோ நமக்கு பிடிக்காது, ஆனால் அதுக்காக ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் வந்தாருன்னா ஏன் வந்தேன்னா கேட்பாங்க. அது மாதிரி தான் வேண்டாத விருந்தினராக இருந்தாலும் வந்து வீட்டுக்கு வந்தவொடனே வான்னு கேட்குறது தான் தமிழரின் பண்பாடு. அதை விட்டு வா, ஏன் நீ எப்படி வான்னு கூப்பிட்ட, உனக்கு அவனுக்கு இந்த வாய்க்கா தகராறுலாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறதெல்லாம் வந்து அர்த்தமற்ற கேள்வி, அது சங்கிகள் கேட்கும் கேள்வி. கவர்னரோடு டீ பார்ட்டின்றதும் அதே மாதிரி தான், ஒரு அரசு தரப்பின் மரியாதை. ஒரு சில நேரங்களில் முதலமைச்சர் அந்த டீ பார்ட்டியை அவாய்ட் பண்ணியிருக்காரு. இல்லை அதுதான் கேட்குறேன், 3 வருஷமாக அவாய்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் நெருக்கமாக, இன்னைக்கு தேதிக்கு வந்து கொழுந்து விட்டு எரியும் பிரச்சனை எதுவும் இல்லைன்றதுனால இப்போ மறுபடியும் அவர் பிரச்சனையை கிளப்பிட்டார். தமிழ் தாய் வாழ்த்துல வேணும்னே ஒரு வரியை விட்டுட்டு பாடுவோம் அப்படின்ற பிரச்சனை. அவரு மறுபடியும் கேள்வி எழுப்பியிருக்கிறாருல்ல, நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் இனவாத கண்ணோட்டத்தோடு வந்து கவர்னர், அது எப்படிங்க இனவாதம், இனம் இல்லாத இனக்குழு இல்லாத இந்தியா எங்கங்க இருக்கு? இந்தியா என்பது தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். அப்படி சொல்லுங்க, பீகாரின்னு கூட சொல்லுங்க, நீ ஆரியன்ல சொல்றீங்க. ஆமா, ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் தானே நேர் எதிரான போர் நடக்குது. திராவிடம் என்ன சொல்லுது? எல்லோரும் சமம்னு சொல்லுது, எல்லோரும் சமம் இல்லைன்னு ஆரியம் சொல்லுது. அப்போ அதனால நீ வந்து என்ன பண்ற, திராவிடம்ன்ற வார்த்தையை அவாய்ட் பண்ற. நீ திராவிடம்ன்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணும்போது நான் ஆரியம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி தானே ஆகணும். நீ எதை சொல்லி என்ன அவமானப்படுத்துறியோ அதை சொல்லி தான் நான் உனக்கு பதில் சொல்ல முடியும். நீ திராவிடம்ன்ற வார்த்தையை தவிர்க்கிறது எதுக்காக? அது சமத்துவம் பேசுது அப்படிங்கிறதுக்காக.
அப்போ நான் பதிலுக்கு உன்னை ஆரியதை நீ ஆரியத்தின் கைகூலியாக இருக்கிறாய் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லைப்போ புரியுது, இப்போ முதலமைச்சர் சொல்லக்கூடிய பதில் அதில் வந்து நேரடியாக அந்த விமர்சனத்தை சொல்கிறதோடு நிறுத்திக்காமல் அவர் என்ன சொல்கிறாரு, சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் தமிழுக்கு வந்து 70 கோடி ரூபா தான் செலவு பண்ணியிருக்கிறீங்க, 10 ஆண்டுகளில் இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இதை கவர்னருக்கு ஏன் சொல்லணும், இது வந்து மத்திய அரசில் போராட வேண்டியது, நாடாளுமன்றத்தில் பேச வேண்டியதுன்னா. இது வந்து மத்திய அரசு செய்யுதுன்றதை விட இதை கவர்னருக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து இந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயம். சமஸ்கிருதம் என்பது ஒரு செத்து போன மொழி, அதை பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது உலகத்தில், உலகத்தில் மொத்த உலகத்திலே யாரும் பேசுறது கிடையாது. தமிழ் வந்து பல நாடுகளில் பேசப்படுது, பல நாடுகளில் அரசு மொழியாகவே ஆட்சி மொழியாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது செத்து போன மொழிக்கு 700 கோடி 800 கோடி ஒதுக்குற கரண்ட்ல, அதுவும் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கோ ரிசர்வ் பண்றதுக்கோ வெறும் 70 கோடி 60 கோடி கொடுக்குறீங்களே. அப்ப ஹிந்தி மாதம்னு ஒன்று நடத்துறீங்கன்னா தமிழ் மாதம்னு ஒன்று நடத்துங்க, எதெல்லாம் செம்மொழின்னு அறிவிச்சோமோ அந்த மொழியிலலாம் ஒரு ஒரு மாதம் நடத்துங்க. அண்ணாட்ட கேட்கும் போதே அதை நாங்கள் சொன்னாரு, 6 மாதத்தில் நீங்கள் ஹிந்தி படிச்சிடலாம் அப்படின்னாரு ஒருத்தர். அண்ணா சொன்ன பதில் என்ன, 6 மாதத்துக்கு மேலே படிக்க அதில் எதுவும் கிடையாதுங்க, அதுக்கு மே ஹிந்தியில் ஒழுங்காக படிக்க ஒரிஜினல் புக்குன்னு என்னங்க இருக்குது, ரயில்வே கைடு ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது ஹிந்தியில். ஹிந்தியில் வந்து நீங்கள் அந்த ஹிந்தி படிக்கிறாங்கல்ல, பிராத்மிக் மத்திய மாச இதெல்லாம் படிக்கிறாங்களே, அங்கே போய் பாருங்கள் என்ன படிக்கிறாங்கன்னு, ஏ காவுமே ஏ கிசான் ரகுதாத்தா இது ஒன்று தான் படிக்கிறாங்க, இல்லைன்னா சத்திய சோதனை படிப்பாங்க. சத்திய சோதனை குஜராத்தி மொழியிலேருந்து ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி. திமுக போலியான மொழி அரசியலை பேசுகிறது, மொழி உணர்ச்சியை தூண்டி வெறுப்பை விதைக்கிறது தமிழிசை சொல்லியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் திட்டமிட்டு பிஜேபிக்கு களங்கத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கவர்னரோட மோதல் போக்கை கடைபிடிக்கிறாங்க, அது அவசியமே இல்லை இல்லை, எனக்கம்மா போயிட்டு போயிடலாம்ல. தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வை ஊட்டியதே திமுக தாங்க. இன்றைக்கி வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்கெல்லாம் சாதி அரசியல் தான் பேசிகிட்ருக்கிறாங்க. தமிழராய் ஒன்று கூடுவோம் அப்படின்னு முதல் முழக்கம் வைத்தது வேறு யார், திமுகவை தவிர வேறு யார், அண்ணாவை தவிர வேறு யார். அதை வந்து இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவனை விட பைத்தியக்காரன் உலகத்தில் யாரும் கிடையாது. அண்ணா வரும் வரை தமிழில் இத்தனை அழகாக பேச முடியும், தமிழை வைத்து கொண்டு இத்தனை அலங்காரமாக பேச முடியும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கே சொல்லி கொடுத்தவர் அண்ணா தாங்க. பெரியார் கூட தமிழை அலங்காரமெல்லாம் பேச மாட்டார், அவர் நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி ஏங்க அதை பாருங்கங்க இதெல்லாம் இப்படி தாங்க இருக்குது பொங்கு தமிழ் தான் அப்படின்னு சாதாரணமாக தான் பேசுவார். அண்ணா தான் வந்து தமிழில் வந்து இப்படி பேச முடியும்பா அப்படின்னு பேசி காமிச்சு தமிழுக்கு ஒரு புது பாதையை போட்டு கொடுத்தவர் தமிழ்நாட்டில். சங்கரலிங்கனார் வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து செத்தே போகும்போது இன்றைக்கி இவங்கெல்லாம் சொல்கிற கர்ம வீரர் காமராஜர் தான் முதலமைச்சர், அவர் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனாலும் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த அண்ணா தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்ற பெயரே வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் அண்ணா தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சர் தான், மெட்ராஸ் மாகாணத்தின் கடைசி முதலமைச்சர் அண்ணா, தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் அண்ணா. இந்த பெருமை அண்ணாவை தாண்டி வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு அந்த மாதிரி, தமிழ் தமிழ் தமிழ்னு அந்த தமிழை எழுதி 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 இப்போ கொண்டு போய் சேர்த்தது, கட்டுரைகளாக எழுதியது, கதைகளாக எழுதியது, நாடகங்களாக எழுதியது, மேடை மேடை மேடையாக பேசியது. அண்ணாவின் கால் படாத கிராமமே கிடையாதுங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கி நம்மள்கிட்ட யூடியூப் இருக்குது, இவன் பேசி போட்டுடுறோம் டக்குன்னு எல்லா உலகம் பூரா பார்த்துடுறாங்க. அவர் போய் நின்று பேசாத மேடையும் கிடையாது கிராமமும் கிடையாது, அதுவும் இன்றைக்கி மாதிரிலாம் பேசிட முடியாது. இந்த மாதிரி போய் ஒரு மைக் வச்சுருக்கோம் ஈஸியாக பேசிட்டு போயிடுறோம், அன்றைக்கெல்லாம் சோடா குடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மைக்கில். ஏன் தெரியுமா, அந்த மைக்கில் என்ன அனல் அடிக்கும், அந்த மைக் வந்து ஹீட் ஆகுங்க, உள்ள ஒரு காயில் இருக்கும், அந்த காயிலில் கரண்ட் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா பேச பேச அந்த காயிலேருந்து வரக்கூடிய ஹீட் இருக்குல்ல, அப்படியே உங்களை தொண்டையை பூரா ட்ரை ஆகிடும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவாருங்க தமிழை. அப்போ அந்த நேரத்தில் வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால தான் அந்த சோடா குடிக்கிறது. அந்த சோடாவை குடித்து 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 வயிறு ஃபுல்லாக கேஸ் ஆகிரும், சாப்பிட முடியாது. நீங்கள் ஒரு சோடா குடிச்சு பாருங்கள், அதுவே வந்து 1 மணி நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அப்போ 3 மணி நேரம் அவர் பேசிகிட்டே இருப்பார்னா எவ்வளோ பேசியிருப்பார். அண்ணா பேசியதெல்லாம் தொகுக்கணும்னா முடியவே முடியாது, அவ்வளோ பேசியிருப்பார். அப்படி தமிழுக்காக பேசிய திமுகவை இன்றைக்கி தமிழுக்கு எதிரின்னு சித்தரிக்கிறார்கள். ஒரு காலத்தில் வந்து திமுகவை பறையர் கட்சின்னு சொன்னாங்க, பள்ளர் பறையர் கட்சி அப்படின்னு சொன்னாங்க.
அப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய கட்சியை இன்னைக்கு தலித்துக்கு எதிரான கட்சின்னு நிப்பாட்டுறாங்க. இப்போதைக்கு அவங்க செய்கிற வேலை என்ன, எல்லோரும் செய்யக்கூடிய ஒரே ஒரு அரசியல், திமுக என்பது தலித்துக்கும் தமிழுக்கும் எதிரானது, தமிழுக்கும் தலித்துக்கும் போராடியவர்கள் முதலிலிருந்து இன்று வரை போராடி கொண்டு இருப்பவர்கள் திமுக மட்டும்தான். இதை பேசுறதுக்கு வேற யாருக்கும் தகுதியே கிடையாது. அப்படி பேசுறாங்கன்னா வரலாறு தெரியாமல் பேசக்கூடிய மூடர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. பேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.